எல்லாரும் நல்லா இருக்கணும்மா மாரியின்னு பேர் கொண்ட நீ மழையா பொழிஞ்சு எங்க மனசெல்லாம் குளிர வைக்கணும் தாய் கல்லுப்புள்ள நீ இருக்கிற மாதிரி நெல்லுப்புள்ள அரிசியும் நிலத்துப்புள்ள விளைச்சலும் பொங்கி பெருக நீ தம்மா அருள் செய்யணும் तारक मंदिर उच्चरी उच्चरी उलर्न नाला उल्प मनुष्य मिट्टी मनुष्य சாப்பாட்டு பிரச்சனை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன்
நான் கொஞ்சம் பிஸியா இருக்கறேன். அங்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. பார்ட்டி நடக்கறப்போ பட்டினி பத்தி பேசுறது அவ்வளவு நல்லா இருக்குமா? ஏன் நாளைக்கு வாங்களேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட். பாருங்க கை நீட்டி பிச்சை கேட்கும்போது கடவுளே வாமனாவதாரம் எடுத்தானா. நான் எந்த முறைக்கு நாளைக்கு வர்றேன். அங்க எல்லாரும் பட்டினியா இருக்காங்க. பெருக்கு சொக்கா पणकार पटनी कदम वीटल पार्टी सामाचार உங்க குடோல்ல அனாவசியமா தேங்கி கிடக்குற அரிசியை கொஞ்சம் குடுத்தீங்கன்னா நல்லதுன்னு ஊர்ல எல்லாம் நினைக்கறாங்க. அரிசியா? இல்ல இல்ல இல்ல. ஏற்கனவே விவசாயிங்க எங்கட்ட கடன் பட்டிருக்காங்க. மேல மேல கொடுத்துட்டே இருந்தா கடனை எப்படி திருப்பி அடைப்பாங்க? கடன் நமக்கு திருப்பி வரணும்னா முதல்ல அவங்க சாகாம நாம பாத்துக்கணும். என்னட்ட பாத்துக்கிறது? எங்கட்ட இருந்தா கண்ட நாய்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கணுமா? யா இருக்கவங்க எல்லாம் இல்லாதவங்கள பார்த்து இப்படி கேவலமா பேசுறதனால தான் கதிர் அறுக்க வேண்டிய அறிவாள் நம்ம கழுத்து அறுக்க பாக்குது. இப்படி எல்லாம் பேசினா இருக்கதை எடுத்து கொடுத்துருவேன்னு பயமுறுத்தி பாக்குறீங்களா? ஐயோ இங்கன பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க. பசிக்குதுன்னு கேட்டா பயமுறுத்துறதா அர்த்தம்? இது மனிதாபிமான பிரச்சனைங்க. தர்மலிங்கமே வந்து வருவில கேக்குறதுனால நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். கோடூர் இருக்கிற அரிசிய எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து சொல்றேன். தானமா இல்ல மழை பெஞ்சு குத்தக பிரிச்சு உழுது திருப்பி கொடுக்கறாப்புல அப்படி தாங்க. வெரி குட். ரொம்ப நன்றி. வரணும் ताये Thank you.
சமயம் பார்த்து வந்துட்டியே வா. கண்ண தொடறமா கண்ண தொடறமா வேற தொடர ஒண்ணு இல்ல. பிரியப்பா உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. யார் எழுதிருக்காங்க என்ன எழுதிருக்காங்க சீக்கிரம் பண்ணுங்களே. என்ன வாசனை பாக்குறீங்க? எழுதுறோம் வாசனை இதுல அடிக்குது. உனக்கு ரொம்ப என்ன எழுதிருக்கா? படிங்க படிங்க. முடியாது முடியாது. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் படிங்க தா. முந்திரி கொட்டைக்கு தாவாணி கட்டுற மாதிரி எனக்கு வந்து கடிதாசி நீயே பைக்கு சொல்ல. அடி அடி துப்பாக்கியை காட்டுது பட்டாளத்து தாத்தா. சுட வேண்டிய காலம் தான் போச்சே. நான் உங்க பேரன் என்கிட்ட எதுக்கு துப்பாக்கி? நான் பட்டாளத்துல 30 வருஷம் இருந்திருக்கேன் ஒரு பயலையும் சுட்டது இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு பயலையும் புரியல நிக்கிறது இல்ல. நீ தான் நிப்ப படி இல்ல சுட்டுவேன். மகாராஷ்டிரி அண்ணார் அவர்களுக்கும் மகா கணம் பொருந்திய அண்ணியார் அவர்களுக்கும் அவ எழுதியிருக்கா. படிக்கும்போது ஆண்டு விழா போட்டியிலே கலந்து கொண்டு நான் பல பரிசுகளை வாங்கிக் கொண்டிருப்பேன். பரிசு வாங்கும் போது நான் அது பக்கத்துல இல்லாம போயிட்டேனே. பரிசு வாங்குறது கண்குள்ளா காட்சியா இருக்கும். சும்மா ராஜா மாறி ஜம்மனு நடந்து வரும். ஜோர்னு எல்லாரும் கை தட்டி இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். போட்டியில் குமரன் அவர்கள் முதல் பரிசை பெறுகிறார். இசை போட்டியிலும் குமரன் அவர்களே இந்த ஆண்டும் பரிசை பெறுகிறார். பேச்சு போட்டிக்கான பரிசை மிஸ் கௌரி அவர்கள் பெறுகிறார். தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு இவ்விழா இனிது முடிவு பெறுகிறது. ஹலோ புத்தக புழு பாண்டி அடிக்கிட்டு வரியா? இந்த அம்மா போ வச்சு. மறந்தே போச்சு. இப்ப என் கவலை எல்லாம் நம்ம நாடு நம்ம இனம் நம்ம முன்னேற்றம் அதை பத்தி தான். நம்ம பையன் எல்லாருமே
கை நாட்டு போட்டே காலத்தை கழிச்சுட்டான். ஒருத்தனுக்கு பேனா பிடிச்சு எழுத தெரியாது. ஏதோ இந்த பயலாவது படிச்சுட்டு வந்திருக்கான். ஊருக்கு நாட்டுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருப்பானே நினைச்சு சந்தோஷமா இருக்க அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு புரியாதப்பா. உன் தம்பிக்கும் என் பேத்திக்கும் எப்ப கல்யாணம்னு சொல்றியோ அப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியும். பையனே இப்பதானே வந்திருக்கான். கால நேரம்லாம் வர வேணாமா? ஆட்டும் பாக்கலாம். ஏன் நிக்கிறீங்க? வர சாப்பிடும். அதில் உந்தம் இடை சிறிது நடையாய் நடந்து சென்றால் நல்ல இடை வதன தாளம் புட்டு தக்கிட தக்கிட மேளம் தந்தன தந்தன தாளம் தந்தன தந்தன தாளம் புட்டு தக்கிட கிட மேளம் தந்தன தந்தன தாளம் கொட்டு தக்கிட தக்கிட மேளம்
மிட்டு மீரச்ச நாட்டுக்கால நட்டு வச்ச எத்தமிட்டு நீரட்ட நாட்டுக்கால நட்டு வச்ச அறுவடைக்கு நேரமாச்சு அம்மாடி கொஞ்சம் அதிகமாச்சு அம்மாடி நீரொத்தி மரமும் விட்டு நேரம் பட்டு கதிரத்து அழகாம் கொடி சிறிது அதிலும் உந்தன் இடை சிறிது நடையாய் நடந்து சென்றால் நல்ல இடை வாடாது தந்தன தந்தன தாளம் தக்கிட தக்கிட மேளம் தந்தன தந்தன தாளம் தக்கிட தக்கிட மேளம் அம்மாடி காடும் நடத்தையும் பிழைக்குமடி அம்மாடி காளியம்மா சத்தியம்மா கைப்பிடிக்கவில்லை என்ன காளியம்மா சத்தியம்மா கைப்பிடிக்கவில்லை என்ன ஆத்தலே உடலே ஆவியெல்லாம் ஒன்ன சுத்தும் அத்தானே அழகாம் கொடி சிறிது அதிலும் உந்தான் இடை சிறிது நடையாய் நடந்து சென்றால் நல்ல இடை வாடாதோ தந்தன தந்தன தாளம் தக்கிட தக்கிட மேளம் நடையும் இடையும் கண்டு நாடி எங்கோ சூடு கண்டு கடையே விரிக்கிறியே கதகதையாய் அழக்கிறியே தந்தன தந்தன தாளம் கொத்து தக்கிட தக்கிட மேளம் தந்தன தந்தன தாளம் கொத்து தக்கிட தக்கிட மேளம் என்ன இவங்க ஃபோன் அடிச்சா கூட சைட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க திருமல் பிடிச்ச பசங்க நீங்க இங்கே இருங்க நான் போறேன் என்ன கண்டா பயப்படுவானுங்க பையா பார்த்து கையில நாத்து கார் வர்றது தெரியலையா எங்களுக்கு கார் போறது முக்கியம் இல்ல நாட்டுக்கு சோறு போடுற தொழில் தான் முக்கியம் உங்களுக்கு என்ன இப்ப அவசரமா போகணுமா நீங்களும் நாலு நாத்தை தூக்கி வண்டியில போடுங்க வேலை சீக்கிரம் முடியும் நீங்களும் சீக்கிரமா போகலாம் ஓஹோ நாங்களும் சேர்ந்து வேலை செய்யணுமா அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டேன் பண்ண விட்ட அம்மா ஐயா படிச்சிருக்காங்கல்ல படிச்சிருக்காங்களா புத்தக புழு புத்தக புழுவா சரி அவங்க கிட்ட சொல்லுங்க எங்க ஏர் ஓடுனா தான் அவங்க கார் ஓட முடியும் ஏன் கார் சாவி ஏர்ல இருக்குதா என்னம்மா இது அந்த பையன் நம்ம அட்டாக் பண்ணது சிரிக்கிறீங்க அட்டாக் பண்ணல வக்கீல் சார் அட்ராக்ட் பண்றேன் நான் சிரிக்கல ரசிக்கிறேன் மிஸ்டர் குமரன் நீங்க இதே ஊர்ல இருக்கீங்க என்னது அப்ப நாட்டாமக்கார தம்பிய ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா ஓஹோ நாட்டாமக்கார தம்பியா அவர் என் காலேஜ் மேட் காலேஜ்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பார் பேச தெரியாத அண்ணம்மா நீங்க பேசுங்க மிஸ்டர் குமரன் ஐ கேன் என்ஜாய் யுவர் டாக் நானும் உங்களை பார்த்திருக்கேன் காலேஜ்ல லேசா ஞாபகம் இருக்கு இனிமே நிரந்தரமா ஞாபகம் வச்சுக்கிறேன் நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன் வரேங்க கேட்டியா உன்னை அப்புறமா கவனிக்கிறேன்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் டேய் நம்ம வேலையை கவனிப்பா வண்டியை பின்னாடி எழுத்து விடுங்க அவங்க கார் போட்டோம் மகமாயி எங்க அத்தா பாஸ் பண்ணிட்டாரு தெரியுமில்ல நான் ஒரு பைத்தியக்காரி உனக்கு தெரியாமலா இதெல்லாம் உலகத்துல நடக்கும்
பூஜாரி கௌரி படிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கு சீக்கிரம் பூஜை அபிஷேகம் எல்லாம் நடக்கட்டும் ஆயிட்டு பண்ணிமா கொஞ்சம் பொறுத்துக்க முதல்ல அவங்க பூஜையை முடிச்சிட்டு என்ன தாத்தா முத முதல்ல வேண்டுதல் பண்ணிச்சதும் பால் கொண்டு வந்திருக்கேன் அபசகுனம் மாதிரி ஓ பூஜாரி உனக்கு இங்க மணி அடிக்கிற வேற நிலைக்கமா வேண்டாமா எங்க பூஜை ஆரம்பிக்காத அங்கமே போயிட்டு இல்லைங்க அவங்க வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க அதை செஞ்சுட்டா பாண்டி படிப்பு வாசனையில் பட்டணத்துல படிச்ச பொண்ணை விட பட்டிக்காட்டு பொண்ணுக்கு மரியாதை அதிகம் தெரியுமா என்ன எழுத்து பேசுற இல்ல என்னங்க முதல்ல வந்தது நான் தானே ஏன் பூஜை முதல்ல நடக்கணும் யாரா இது சட்டம் பேசுறது நாட்டாமக்கார வந்து பொண்ணு நமக்கு யாரா இருந்தானுங்க இந்தாமா இன்னைக்கு பூஜை இங்க நடக்காது ஏஜென்டையா உத்தரவு கேட்டாச்சு இல்ல புறப்படு நான் நிக்கிறது அம்மன் சன்னிதானம் பண்ணையார் வீட்டு வாசல் இல்ல ஜாக்கிரதை இங்க மாதிரி அவன் செல்லாது வந்திருக்கிறவங்க இந்த கோயிலையே கட்டின இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க இந்த கோயிலுக்கு சொந்தக்காரி உள்ள இருக்காரே அவர் சொல்ல சொல்லி நான் போறேன் போவடி அம்மா வாணி சாதாரணமா போக வேண்டிய விஷயத்தை நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன எதுக்கு விட்டு கொடுக்கணும் நாம ஏழையா இருந்தாலும் நமக்குதான் கடவுள் கிட்ட உண்மையான பக்தியும் பயமும் அதிகம் அந்தஸ்துக்காக சாமி கும்பிடுறவங்க இல்ல நாம அதனால ஏன் பூஜை தான் முதல்ல நடக்கணும் சாதாரணமா முடியிருந்த பிரச்சனையே நீ வீம்பு விவகாரம் ஆக்கிட்ட முடிவை கேடு இனி உன் அபிஷேகங்கள் நடக்காதே இது உறுதி என்னது ஏன் பூஜை நடக்காதா தாத்தா நிறைய வாணியம்மா ஆத்திரப்படாத அந்த வேலையே வேண்டாம் பூஜையில கூட பாரபட்சமா நீ வழிபடு தாத்தா சிரிக்கிறியா சிரிக்கவா சிரிக்கிறேன் நீயும் பொண்ணு நானும் பொண்ணு என்ன பார்த்த நீ சிரிச்சிட்ட இல்ல நான் சாதாரண குடியாரம் பொண்ணு வாணி இல்ல கண்ணகி பொன்னையாரம்மா என்னைக்காவது ஒரு நாள் இதே சன்னதியில நீ ஒரு சாதாரண பொண்ணா வந்து நிக்கல நீ செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சு அம்மன் சன்னதியில கண்ணீர் சிந்தல அந்த மகமாயி சிந்த வைக்கல நான் கும்பிட்டது தெய்வம் இல்லை அது கல்லு அதையே போட்டு மனசு குழப்பிட்டு இருக்கிறேன் ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு குலதெய்வத்தை வேண்டிக்க போன இடத்துல அபசகனம் மாதிரி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உன் நல்ல மனசுக்கு ஒரு குறையும் வராதுமா நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் அந்தஸ்து கவலைப்படாதம்மா மகமா இருக்கா இவ்வளவுதான் நடந்தது வாணி மேல எந்த தப்பும் இல்ல அம்மா யாரும் கொழுந்தியாள மூஞ்சிய பார் போய் தண்ணி கொண்ட தவறு யாருதா இருந்தாலும் சரி தெய்வம் குடி இருக்கிற கோயில்ல இந்த மாதிரி தப்பு தண்டால இனிமேல் நடக்கப்படாது சரிங்க ஒருத்தரையும்
பொண்ணா பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அடக்கம் வேணும், விட்டு கொடுக்கற சுபாவம் வேணும், அப்பதான் ஊர் நம்மள மதிக்கும். விட்டு கொடுக்கற சுபாவம் ஏழைங்களுக்கு மட்டும் தானா, பணக்காரங்களுக்கு வேண்டாம். பல்ல விடுறாங்க, தப்பு செஞ்சுட்டு வாய் வரையா பேசுற? இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அவ கால விழுந்து மன்னிப்பு கேட்டா எல்லாரும் என்னதான் தப்பு சொல்லுவீங்க? நீங்களே இப்படின்னா நாளைக்கு உங்க தம்பி என்ன என்ன பாடுபடுத்த போறாரோ? சார் ஏன் தம்பியா? ஐயோ பாவம், அவன் உங்ககிட்ட என்ன பாடுபட போறானோ? சிச்சி என்ன சட்டாது? ஏன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க? கழுத்து மேட்ல உங்க அத்தான் பசியோட காத்துட்டு இருக்கோம், சாப்பாடு எடுத்துட்டு போ. வரேன் பெரியதா. புத்தக பத்திரம் இங்கே கணக்கு பார்த்துட்டு இருந்தா எப்படி? கடனை வசூல் பண்ண வேணாமா? கழுத்து மேட்ல நெல்ல அழக ஆரம்பித்தாங்க. நாலு வருஷமா பசியிலே பச்சத்திரி கஷ்டப்பட்டுட்டு இப்பதான் அறுவடை செய்யறோம். எங்க புள்ள குட்டிகள்லாம் நாமோட போராடிக்கிட்டு இருக்குது, எங்க வயிற்று அடிச்சிடாதீங்க ஐயா. கடன் பத்திரத்துல கையெழுத்து வேற போட்டு காசை வாங்கிட்டு இப்ப வந்து வயித்துல அடிக்கிற வாயில் அடிக்கிறேன்யா? அடுத்த போகத்தை உங்களுக்கே விட்டு கொடுத்துறேன் ஐயா. முதல்ல இப்ப கொடுக்க வேண்டியத கொடு, அப்புறம் ஐயா கிட்ட சொல்லி வாய் தர்றேன். கொடுப்ப பாத்தியா ஐயா, அடுத்த போகத்தை சும்மா விட்டு கொடுக்கறாங்களா? ஏண்டா சும்மா நின்று இருக்கீங்க? நெல்லல அரம்பு மூட்டியா கட்டுங்க. ஊருக்கே சோறு போடுற நெஞ்ச பிறந்துட்டி ஐயா. ஐயா 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 ஐயா, என் குடும்பத்தை நீங்க தான் பார்த்த. உன் தாய் மாமனுக்கு விவசாயிங்க மேல எவ்வளவு பிரியம் பாருமா. ஒரு பூரா கடன் பத்திரம் எழுதி கையெழுத்து வாங்கிக்குவாரு. உழைப்பு இவங்களுக்கு, பலன் அவரு. இப்படியே காலத்தை தள்ளுறாரு. சொக்கநாதா, துப்பாக்கி முனையில தான் காரியம் சாதிக்க முடியும்னு நினைக்காதையா. எதிராளியும் துப்பாக்கிய தூக்கிட்டான்னா உங்களால சமாளிக்க முடியாது. ஜாக்கிரத. அம்மா, உன் தாய் மாமன்கிட்ட சொல்லி வைமா, எங்க பொறுமையை சோதிக்க வேண்டாம், எங்களால தாங்க முடியாது. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. படிப்பு முடிச்சுட்டு தான் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இதுக்கு யாரா இருந்தாலும் பதில் சொல்லித்தான் தீரணும். நிறுத்து! என்ன காரியம் செய்ய போறீங்க? நம்ப கீழப்படுது. அதான் சரி, நாம இவரை தண்டிக்க வேண்டாம். சட்டம் இருக்கு, தெய்வம் இருக்கு, அது பார்த்து போங்க ஐயா. பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. வாங்கப்பா, நல்லால மேடை கட்டி செத்தவனுடைய உடம்ப அதுல தூக்கி போடுங்க. பல பேருக்காக இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கிற வர்க்கம் விவசாய வர்க்கம் தான் ஊருக்கு தெரியட்டும். வாங்க. எல்லாரும் நெத்தி வேர்ற நிலத்துல விட பாடுபடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த பாவி தன் ரத்தத்தையே இந்த பூமிக்கு காணிக்க ஆகிட்டான். நீ ஒரு குழந்தை, உனக்கு ஒண்ணுமே தெரிய. இந்த உலகத்துல தர்ம நியாய பார்த்தா எல்லாரும் சேர்ந்து நம்மள முழுங்க ஏப்ப விட்டுருவாங்க. ஓஹோ, நீங்க சுட்டுக்கிட்டே போவீங்க, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கூடாதா? இந்த பாருமா, நீ ஏழைங்களுக்கு இறக்கம் காட்டுறது
ஒட்டத்துக்கு இடம் கொடுத்த மாதிரி இல்லாதவனே எப்பவுமே இல்லாதவனா வச்சாதான் அவன் நமக்கு அடங்கி நடப்பான். கீதையில சொல்ற மாதிரி சொல்றேன், ரொம்ப கரெக்ட். என்ன கரெக்ட்? நீங்க செய்யற அக்கிரமத்தால இந்த பண்ணைக்கு தானே கெட்ட பேர் வரும். அந்த கெட்ட பேரை ஏத்துக்கிறதுக்கு ஆளு ரெடியா இருக்கிறான். பாரியப்பா எஜமா இவன் தான் சுட்டான். வடுவார் நல்லா இருக்கியா? ஏண்டா சுட்ட? ஏஜன் ஐயாவே தர்மலிங்கமும் அவங்க ஆட்களமா சேர்ந்து வெட்ட வந்தாங்க. ஐயாவை காப்பாத்த நான் சுட்டேன். நீ ஒரு அப்பாவி. மாமா நீங்க செய்யறது ரொம்ப அநியாயம். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன்னுடைய சொத்து சுகங்களை காப்பாத்த தானே நான் இவ்வளவு கட்டப்படுறேன். பாவா அதுக்கு என்ன தெரியும்? நீ வா சொக்கா. ஓகே பயல வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. குட்டு குட்டு முழிக்கிறேன். என்ன தெரியும் உங்க கல்யாணத்துக்கு ஓலையில எழுதிருப்பீங்க. குமராத்தான கேட்கலாம்னு பார்த்தா ஆளே காணோம். இந்த நேரத்துல எங்க போயிருக்கும்? கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம், கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம், கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம், காதல் தட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் வாழ்த்து, சொர்க்கத்தில் உண்டாகும் சுகராகங்கள் இந்த கனவானது என்று நனவாகுமோ, இந்த கனவானது என்று நனவாகுமோ, அதை தெய்வங்கள் கூறட்டும் சொந்தங்கள் சேரட்டும் கண்ணா. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவா, பாடட்டும் கண்ணா. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம்
சந்தனம் பன்னீரின் அருவி தரையில் நடக்கும் மணம் பரவி மந்திரம் வேதங்கள் முழங்கி மயக்கம் கொடுக்கும் மனம் தழுவி மங்களம் மீந்தும் குங்குமச்சாந்து மல்லிகை மலர் மாலை பெண் பாதியும் கைகளில் காப்பு கால்களில் வெள்ளி கனி ஒரு தலை பாதையான் பாதியும் இன்ப மணநாள் அன்று அந்த திருநாள் என்றோ இன்ப மணநாள் அன்று அந்த திருநாள் என்றோ அதை தெய்வங்கள் கூறட்டும் சொந்தங்கள் சேரட்டும் கண்ணே கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம் காதல் கட்டில் ஏறி பாடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணே கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் பால் சாப்பிடுறது வேண்டாம் நானே என் கையால கல்கண்டு போட்டு காய்ச்சிருது வேண்டாம் சரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் மல்லிகைப்பூ உஸ் நம்ம இல்ல உஸ் உஸ் நல்லா இருக்கு மொட்டை மாடியில வெறும் தரையில படுத்துக்கிட்டு உடம்பு உறுத்தல உடம்பு உறுத்துது மெத்து மெத்துன்னு ஏதாவது கேக்குது அதான் மெத்து மெத்துன்னு நீங்க வர வர குழந்தை மாதிரி விளையாடுறீங்க அடி பாரு ஊர்ல வயசானவனெல்லாம் வாலிப மாதிரி விளையாடுறான் நான் குழந்தை மாதிரி விளையாடுறதா தப்பு ஆமா என்ன நாட்டாமைக்கு திடீர்னு பொண்டாட்டி மேல ஆசை வந்துடுச்சு நாள் பூரா ஏறு குடிச்சு விழுகிற விவசாயி கூட வீட்டுக்கு சாயந்தரமா வந்து கொஞ்சாதி கையால கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிச்சவ நிம்மதி அந்த சோகமே சோகம் பாரதி தெரியுமா பாரதி அவன் என்ன கேட்டான் காணி நிலம் வேணும்னு சொன்னான் பத்து பன்னெண்டு தென்னை மரம் வேணும்னு சொன்னான் ஒரு சின்ன வீடு வேணும்னு கேட்டான் பக்கத்துல ஒரு பட்லி வேணும்னு கேட்டான் பக்கத்துல ஒரு பத்திரி பெண் வேணும்னு கேட்டான் பழைய சோத்து ஊருக்கா கடிச்சுக்கிற மாதிரி அவன் பாண்டிச்சேரியில குயில் பாட்டு பாடினான் தெரியுமா உனக்கு அந்த பாண்டிச்சேரி குயில் அப்படி திரும்ப கத்திச்சு குக்கோ குக்கோ இன்னும் பசுமையா இருக்கு நீங்களும் இதே ஊர்ல இருக்கீங்க நான் நினைக்கவே இல்லை தோல் சாப்பிடறது இல்ல என்ன கூப்பிட்ட விஷயத்தை சொல்றீங்களா இந்த பண்ணையில ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்
அது இடையில சரி வர நடக்கல. இப்போ நான் திரும்ப அது மூலமா ஊருக்கு Well, public service is a good publicity. No, நான் விளம்பரத்துக்காக அதை செய்யல. உங்க அறிவு திறமை எல்லாத்தையும் என் கண்ணால நான் பாத்திருக்கேன். அதனால நான் முடிவு கண்டிருக்கேன். என்ன முடிவு? உங்களால இந்த ஊருக்கே பெருமை ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு சாரி உங்க ஆஃபரை ஏத்துக்க முடியாததுக்காக என்ன மன்னிச்சிருங்க. படிப்பு பொறுத்த வரையிலும் அந்த செலவும் பெருமையும் எங்க அண்ணா ஒருத்தருக்கு தான். உங்க கூட சேரதுனால இந்த விஷயத்துல எனக்கும் அந்த பெருமையில கொஞ்சம் ஷேர் கொடுங்களேன் பிளீஸ். மறுக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. பிளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. இப்போ எனக்கு நேரமாச்சு நான் வரட்டுமா? நீங்க தப்பா நினைக்கலன்னா அடிக்கடி இங்க வரும். இந்த வரம் கிடைக்கிறதுக்காக தான் காலையில இருந்து அத்தனை டிரெஸ் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தீங்க. நல்ல பொண்ணம்மா நீ. மறட்டும் மறட்டும் பண்ண விட்டு இப்ப எவ்வளவு நேரம் ஆச்சு? குமரத்தா நீ வாக்கியம் தலை கூட வெட்டிக்குவே. நீ வாக்கியம் தலை கூட வெட்டிக்குவே. கேக்குறதுக்கு நீ யாரு? வலிக்குதா? எரியுது. எரியுதா? துடிக்குது. என்ன களத்து மேட்டராணி வெடிக்குது? பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கே கொஞ்சம் வாங்க. இது பாரு வாணி கண்ணுல நான் சொல்றது காலுமா? நீ சொல்றத அந்த பண்ண வீட்டுல போய் சொல்லு. பல தெரிய சிரிப்பா. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு மேல இப்படி பாயிற? நீ நீ ஏன் அங்க போன? யார கெடுத்துட்டு போன? அது வாணி அது வந்து வந்து நீ கிருதாவை இறக்கி கொழாமாட்ட கத்துக்கிட்டீங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் பட்டணத்து பழக்கமா? இது பாரு வாணி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லனா என்ன மதிக்காம வீட்டுக்கு ஏன் போன? நான் உன் கூட பேச மாட்டேன். ஐயோ வாணி ஆட மாட சட்டி பானை சைக்கிள் ஒண்ணு விடாம பண்ண வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். ஜாக்கிரதை. இவன் நரகத்துக்கு தான் போவான். கடவுள் ஒருத்தர் பாத்துட்டே இருக்காரு. நீங்களும் அப்படித்தான் வாங்கயா. கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது ஐயா. யோ அமீனா ஐயா இன்னும் என்ன யோசனை பண்ற? ஏயா நீ என்ன திறப்போலாக வந்திருக்க? ரிப்பன் கட் பண்ணிட்டு தான் உள்ள போவியா? காலை எடுத்து உள்ள வையா. நீ காலை உள்ள வச்சாத்தானே சாமான் சட்டி எல்லாம் வெளியே வரும். அங்க பாரா சட்டி வாங்க வெளியே போய். நீங்க என்ன தரப்போது குடிசையில தொடப்பம் ஒற்ற குச்சி ஒற்ற குச்சி போடா நீ உள்ள. நான் உள்ள போயிட்டா நீ தனியா நிப்பீர. உங்களுக்கு துணை வேண்டாமா? ஜாகனா துணை இல்ல எப்படியும் போ போறீர அவதிப்படுவீரன்னு சொன்ன. அதான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி போனா என்ன? என்னைக்கு சொக்கராதரோட சேர்ந்தனோ அன்னைக்கே சட்டையை காட்டி வைக்கிற மாதிரி உயிரையும் காட்டி வச்சுட்ட. அப்புறம் என்ன தோணே? என்னது அலுமினிய பாத்திரம் வந்து விழுவுது. பின்ன இந்த வீட்டுல அச்சய பாத்திரமா விழுவோம்? எங்கயோ கேட்ட சத்த மாதிரி ரொம்ப நாள் பிரிவுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம். நீயா உயிர் உடைச்சு வந்திருக்கையா? விளையாடுறியா? உள்ள போய் சாமான எடுத்துட்டு வரான்னு சொன்னா உருந்து வந்து விளையாட்டு காட்டுற என்கிட்ட? என்னைக்கு உம்மோட சேர்த்தனும் அன்னைக்கே மான மரியாதை எல்லாம் போச்சுக்கணும். மான மரியாதை வேற இருக்கா உனக்கு? நீர் வெளியே ரெண்டு புழைச்சுக்கிட்டீரு. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிராமத்து பெண்களிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். கோழி குஞ்சு மாதிரி ஒரு தலக்க தூக்கலாம். ஒருத்தி கோணி விரிச்சா ஒருத்தி உள்ள போட்டு அமுக்கலாம். ஒருத்தி உருட்டியா விட்டா பத்து நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுமே புரியாம போச்சு. வக்கீல் என்ன வள்ளிநாயகம் எல்லாம் முடிஞ்சதா? ஏயா யார கேட்டு இந்த வேலை செஞ்சீங்க? சேயா ஏழைங்க வைத்தறிச்சல கொட்டிக்கிறீங்க. நீங்க இப்படி அக்கிரமம் பண்றதுனால எனக்கு இல்ல கெட்ட பேரு வருது. ஐயா இவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நமக்குள்ள எந்த தகராறும் இருக்காது. ஊர் திருவிழா விஷயமா நான் நாட்டாமக்காரரை சந்திச்சு பேசலான்னு வந்தேன். இந்த வருஷம் திருவிழாவை பெரிய அளவுல கொண்டாடி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்னு இருக்கிறேன். வரட்டுமா?
வள்ளி குரத்தீடம் கூட பிறந்தவர் தான் கூட்டி வந்தாரு ஆனான முருகனையே அந்த வள்ளி குரத்தீடம் கூட பிறந்தவர் தான் கூட்டி வந்தாரு இவர் கொழுந்தியாரை கைப்பிடிக்க போட்டியிட்டாரு இவர் கொழுந்தியாரை கைப்பிடிக்க போட்டியிட்டாரு கையில் பலம் இருக்கு உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு இனி உழுகாமல் தின்பவர்க்கு மிச்ச வரம்பு ஊரெங்கும் நிலம் இருக்கு உழுற கையில் பலம் இருக்கு உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு இனி உள்ளின்பவர்க்கு மிச்ச வரம்பு பூமிக்கு வரப்பு கட்டு பொருளுக்கெல்லாம் வரம்பு கட்டு ஆசைக்கும் எல்லை கட்டு சட்டம் வந்தாச்சு பூமிக்கு கட்டு பொருளுக்கெல்லாம் வரம்பு கட்டு அதாச்சு இங்கே ஆசை வச்சா மோசம் திட்டம் வந்து ஆசை வச்சா மோசம் திட்டம் வந்தாச்சு இங்கே ஆசை வச்சா மோசம் திட்டம் வந்தாச்சு ஆதிசக்தி மாரியம்மா ஆளுகின்ற காளியம்மா இருக்கு உழுற கையில் பலம் இருக்கு உள்ளோர் கையாவருக்கும் உச்ச வரம்பு இனி உழுகாமல் தின்பவர்க்கு மிச்ச வரம்பு மேலாயிட்டேன் அம்பலத்தில் சொல்லிவிட்டேன் நல்லா பாருங்க கண்குளிர பாருங்க பசியால வயிறெறிஞ்சு போயிருக்கிற கூட்டம் நெருப்புல எரிஞ்சு கிடக்கிற காட்சிய பாருங்க பாருங்க புருஷனை பறிகொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு எல்லாம் உங்க வயசு தகப்பனையெல்லாம் இழந்துட்டு நிக்கிறே பிள்ளைய இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க பாருங்க ஐயோ விதைக்கு விட்டுருந்த நெல்லையெல்லாம் கொளுத்தி விட்டானுளே இதுக்கு இவங்க செஞ்ச பாவம் என்ன
ஏழைகளா பிறந்தது பாவமா இல்ல கலப்பே நம்பிக்கிட்டு இருந்தது பாவமா எல்லாம் போச்சு ஐயோ ஐயா நீங்க கண்ணீர் விட்ட அந்த பூமி தாங்காது அழாதீங்க என்னமா செய்யறது இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கனே அழாம என்ன செய்யறது நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த அக்கிரமத்தை எதிர்க்க எனக்கு சக்தி இல்லைன்னு தப்பு செஞ்சவங்களை நீங்க அப்பவே தண்டிச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதல்ல கேளுங்கம்மா நல்லா கேளுங்கம்மா ஐயா இப்பதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த ஏஜென்ட் பையில ரெண்டா பகந்துறோம் வெட்டுங்களா வெட்டுங்களா அவன் தலைய கொள்ளாந்து என் கையில கொடுக்கணும் போடாம் அவனை வெட்டினாக்கா எரிஞ்ச கிராமம் திருப்பி வந்துருமா இதோ உட்கார்ந்துருக்குங்களே புருஷனை பறி கொடுத்துட்டு எல்லாரும் உயிரோட திருப்பி வந்துருவானா அப்படின்னா சொல்லு நீ என்ன போறது நான் போறேன் என்ன அந்த ஏஜென்ட்டை வெட்டுறேன் அவன் கொடல முடியும் மாலையா போடுறேன் எல்லாரும் உயிரோட வந்துருவாங்களா அருவு கெட்ட பசங்களா வெட்டுறாங்களா இப்ப எங்க வீடு வாசல் எல்லாம் பறி கொடுத்து நிக்கிறோமே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அவரை கேட்க தேவையில்லை அதுக்கு பதில் நான் சொல்றேன் நீங்க இழந்ததை எல்லாம் என்னால திருப்பி தர முடியல இருந்தாலும் அதுக்கு ஈடு கட்ட இனிமே பண்ணைக்குன்னு எந்த நிலமும் தேவையில்லை நீங்க உழுத நிலமெல்லாம் உங்களுக்கே சொந்தம் தெரிஞ்ச இந்த இடத்துல புதுசா ஒரு ஊரையே கட்டி தரேன் அம்மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா சொன்னதை செஞ்சு காட்ட வேண்டியது என் பொறுப்பு உங்களால முடியுமா முடியும் அந்த தைரியத்துல தான் வாக்கு கொடுத்தேன் வக்கீல் சார் சத்திரம் பால் பண்ணை பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க அவங்களுக்கு தேவையான உணவு உடைகளை உடனே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க போங்க அம்மா நீங்க செய்யற உதவிக்கு இந்த ஊரே நன்றி கடன் பட்டிருக்கு எனக்கு வக்கு இல்ல ஆனா வாக்கு இருக்கு நீங்க என்ன கேட்டா எதை கேட்டா எப்ப கேட்டா உயிரையே தியாகம் பண்ணி அதை செய்து கொடுக்க தயாரா இருக்கு என் தாய் மேல ஆணே இது சத்தியம் தோல்வியை எவன் ஒருத்த வெற்றியா மாத்திக்கிறானோ
அவன் தாண்டா ஒரிஜினல் ராஜதந்திரி. சாதி சிறிய நாவி, நான் ஒரு பொருள் மேல ஆசை வச்சேன்னா அவ்வளவு சுலபத்தில் இழந்துட மாட்டேன். அதுதான் ஞாபகார்த்தமா மாத்து சாவிய கையிலேயே வச்சிருக்கேன். நேற்று இந்த ஊர்ல நடந்த தீ விபத்துக்கு காரணம் யாரு என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சா அதை இங்க தைரியமா சொல்லலாம். நாங்க தீவிரமா நடவடிக்கை எடுப்போம். இந்த ஊர்ல சில பெரிய மனிதர்கள் இந்த மாதிரி நாச காரியங்களை பொழுதுபோக்கா செய்யறாங்கன்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கல. இப்ப நடந்த இந்த சம்பவத்துக்கு பண்ணை ஏஜென்ட் சொக்கநாதன் தான் காரணம்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அது உண்மைதானான் தெரியணும். மிஸ்டர் தர்மலிங்கம், நீங்க இந்த ஊர் நாட்டாமக்காரர், உங்க ஸ்டேட்மெண்ட் இங்க வேல்யூ அதிகம். நீங்க சொல்லுங்க, இந்த தீ விபத்துக்கு காரணம் என்ன? யாரா இருக்க முடியும் நீங்க நம்புறீங்க? பிளீஸ். இதுவரைக்கும் எங்க கிராமத்தை அந்த மகமாயி தான் காப்பாத்திட்டு வந்தா. எங்க ஊருக்குள்ள போலீஸ் வர்றது இதுதான் முதல் தடவை. எங்க ஊர்ல யாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விரோதம் கிடையாதுங்க. திருவிழா நடந்தது, புள்ள குட்டிங்க பட்டாசு வெடிச்சது, அதனால தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றபடி யார் மேலேயும் ஆபாண்டமா பழி சொல்றதுக்கு நான் விரும்பல. சோ இந்த விபத்து தற்செயல நடந்தது நீங்க சொல்றீங்க. ஆல்ரைட், உங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி அனுப்பிச்சிருங்க. பட் ஒன் திங், எந்த நேரமும் எங்க டிபார்ட்மெண்டோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். வர என் வாக்கு மூலம் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் நினைக்கிறேன். தண்டிக்கிறதுனால எந்த தவறையும் உணர்த்த முடியாது, மன்னிக்கிறது மூலியமா மிருகமா இருந்தவனை கூட மனுஷனா மாத்த முடியும். நான் அடிக்கடி சத்தியம் சத்தியம் சொல்வனே, அதுக்கு இதுதான். வாங்க எல்லாம். இவன்தான் தீ வச்சான் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அஞ்சு வருஷம் உள்ள போயிட்டு வெளியே வந்து நிம்மதியா இருந்திருப்பேன். அதை விட்டுட்ட அந்த தர்மலிங்கம் என்ன மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு அவன் ஊர்ல பேர் எடுத்துட்டானே. யா பேர் எடுத்துட்டானே. இத ஒண்ண செய்ய கையில ஓட்டம் விழுந்துற போகுது. எனக்கு ஒரு காலம் வராம இருக்க போகுது. ஐ டவுட் நீ தேர மாட்ட. சுகா ஊருக்குள்ள உன்ன தர்ம அடி அடிச்சுதான் கொல்ல போறான். எல்லாரும் கேட்டு கூடாது. இவர் கேட்கல, அவன் கால் இருக்க கால் இருந்த என்ன பண்றது? பல்ல புடிங்கிட்டாங்களே.
பதவி போச்சிருக்கேன். நீ எல்லாத்தையும் நேரட்டா புரிஞ்சுக்க வேண்டிய இந்த பாரு ஒரு முக்கியமான ஆள் இந்த வீட்டுக்கு வரப்போகுது. அதனால தான் இவ்வளவு ஏற்பாடுமா. இவர் முக்கியமான ஆள் இல்லையா? சும்மா அவரை பத்தி அவன் நொந்து போய் பார்த்திருக்காரு. இந்த பாரு உனக்கு என்ன, யாரு வந்தா என்ன, யாரு போனா என்ன, நாம இருப்போம் ஆம்படுதே. Sacrifice is my service. Service is the only motive. அப்படின்னா என்ன தம்பி அர்த்தம்? தியாகமே எனது சேவை, சேவைதான் எனது லட்சியம் அர்த்தம். எங்க அண்ணனுக்காகவே உருவான வரிகள். பெரிய பண்ண வீட்டுக்கு போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வரணும் சொன்ன பொம்பளை கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்க. அத அண்ணிக்கிட்டே சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன தம்பி? உங்களே போ சொல்லுதுங்க. என்னையா, யாரா இவன்? உழுகிறவனுக்கே நில சொந்தம்னு பண்ணையாரம்மா சொல்லிட்டாங்க. அதுக்காக ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கு. நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் பத்திரத்தை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி வச்சிருப்பான். அத்தனையும் படிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் உன்ன போ சொல்றேன். போற அந்த சொக்கர அதை ஏதாவது தில்லுமில்லு பண்ணிட போற. ஏப்பா, நீ பல பேர் வாழ்க்கையோட பிரதிநிதியா போற, பார்த்து நிதானமா நடந்துக்க. அவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? சின்ன பிள்ளை மாதிரி அவனுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு ஏன் பேச்சே கேட்க மாட்டான். 20 வருஷம் ஆச்சு, இன்னுமா சண்டை நிக்கல? இதுக்கு தான் கால ஆழத்துல ஒண்ணு பிறக்கணும். பிறக்கிற வயசு அது, மறக்கிற வயசு. என் தம்பி ஒருத்தன் பிறந்திருக்கான போதாது. அவனை படிக்க வைக்கிறது கூட நான் பட்ட பாடி என் குடல இருந்து போச்சு. என்னது இன்னுமா அந்த இருமல் நிக்கல? சீம வைத்தியரை பாத்தியா, உடம்புக்கு என்னன்னு சொன்னாரு? எனக்கு ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறதா சொல்றாரு. ரத்த கொதிப்பா? ஆமா. அவரை பார்க்க போகும்போது நான் கொஞ்சம் வெள்ளையும் சள்ளையுமா போயிட்டேன். நான் ரொம்ப பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு அந்த பணக்கார வியாதி எனக்கு இருக்கிறதா சொல்லிட்டாரு. சும்மா விளையாடாத, உடம்ப கவனிச்சுக்கோ. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாத, நமக்கு உடம்பு தான் முக்கியம். இது என்ன வயலா வளங்குறையாம இருக்கிறதுக்கு? ஆனா உனக்கா இல்லப்பா, எங்களுக்காக. உன்ன நம்பி இந்த ஊரே இருக்கு. தாத்தா, இப்ப சொன்னீங்களே, ஏற சுமக்க வேண்டிய இந்த தோள்ல ஊரை சுமக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பு ஆண்டவன் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஒருத்த என்ன பார்த்து போடா நாய என்ன நான் பொறுத்துக்குவேன். ஆனா நந்தி கட்டவனேன்னு சொன்னான்னா அந்த நிமிஷமே தூக்கு மாட்டிட்டு சேர்த்து. அதை விடப்பா. அடடே, நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஏமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அப்ப ராகுகாலம் போயிருக்கும். ஏன் நிக்கிற வெத்தலை பாக்கல? பரவாயில்லையே, என் பேர நான் பேச போற விஷயத்த கூட்டகமா புரிஞ்சுக்கிட்டு வெத்தலை விட்டு வச்சிருக்காரு. இந்தா வெத்தலை பாக்க மாத்திக்கும். வெத்தலை பாக்க மாத்திக்கிறதா? எதுக்காக? எதுக்காகவா? குமரனுக்கும் மாணிக்கமும் கல்யாணம், அதனால இன்னைக்கு நிச்சயம் பண்ணிக்கணும். குமரனுக்கு கல்யாணமா? இப்பவா? நல்லா சொன்னிய. உனக்கு நாங்க 14 வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டோம். அவனுக்கு 24 வயசு ஆச்சு. வாணிய தொட்டில போடுறது நீ என்ன சொன்ன? ஏன் தம்பி உண்டாட்டி, ஏன் தம்பி உண்டாட்டி நீ உரிமை கொண்டாடுல? அதனால வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம அம்மன் கோயில்ல வாணிக்கும் குமரனுக்கும் கல்யாணம். பெட்ட பாக்க மாத்திக்கும். தேவரையா. ஐயா வணக்கம். வாங்க வாங்க. என்ன சமாச்சாரம் ஐயா? இன்னைக்கு வர சொன்னீங்க. ஓஹோ, உங்க பொண்ணுக்கு தலைப்பிரசவம் சொன்னீங்கல்ல? ஆமா. பணம் கேட்டீங்கல்ல? நம்ம ஓதுவார் மகளுக்கு தலைப்பிரசவமா? பணம் வேணும்னு கேட்டாரு. நெல்லு வித்து பணம் வருமே நினைச்சு நானும் தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இருந்த நெல்ல எல்லாம் தீ விபத்துல ஏழைகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊச்சிட்டோம். அதனால உன் சங்கிலியில் ஒண்ணு கழட்டி விடு. எங்க நாளைக்கு வேணும்னா ரொக்கமா புரட்டி கொடுத்துடலாமே. அவர் இன்னைக்கு வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சிவகாமி, மத்தவங்க வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் அள்ளி எள்ளி கொடுக்கணும். நம்மளால அள்ளி கொடுக்க முடியாது, கழட்டியாவது கொடுப்போமே. என்ன இதுக்கு போய் யோசனை பண்ணிட்டு இருக்க? என்ன யோசனை பண்றீங்க? இதை வித்து செலவு பண்ணுங்க. ஐயா சொன்ன வாக்கு, உங்க வாதலுக்கு வந்த ஏழைகள் கைவிடாம காப்பாத்துறீங்க. நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணுங்க. கஷ்டம்னு வந்தா காப்பாத்தணும், உதவின்னு வந்தா உயிரே கொடுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன சங்கிலியை கேட்டதுக்காக உம்முன்னு பாக்குறீங்க. கழுத கழுத, நீ எவ்வளவுதான் திட்டினாலும் உன் பெருந்தன்மையை பார்த்து அவ சந்தோஷம் தான் படுவான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு கோச்சுக்கிட்டா எப்படி? நாலு நெருக்க வீட்டுல இருக்கு, மனவன் பேசி முடிப்போம். உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நீங்க தான் கவனிக்கணும். அந்த பொறுப்பெல்லாம் என் தலையில சுமத்த வேண்டாம். உழுதவனுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என் தலையில கட்டியிருக்காங்க. நான் அதை பார்ப்பனா இதை பார்ப்பேன். வாங்க, அது பொம்மைய நீங்க மேல இருங்க. வாங்க வாங்கன்னு வந்து கூட்டி போற அளவுக்கு இருக்குன்னா இனிமே இவர் அனுசரிச்சா தான் நம்ம கரண்ட் உத்தியோகம் நிலைக்கும் போட்டுருக்கு. உத்தியோகம் நிலைக்கட்டுமா? முதல்ல உங்க உதவிக்கு நன்றி. அது என் கடமை. உங்களுக்காக நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கலாம்,
ஆனா நான் ஐ மீன் நாங்க ஏத்துக்க தயாரா இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்களுக்கு கொடுத்துட்டு கடைசில நீங்க ஏழை ஆயிடுவீங்க, நாங்க பணக்காரங்கள ஆயிடுவோம். ஓ எனக்கு உங்க கூட ஏழையா வளத்தா? நோ அப்படி ஆசைப்படாதீங்க. இட்ஸ் an illusion. எளிமையா வாழலாம், ஆனா ஏழ்மையா வாழவேண்டாம். இப்படி வலுவில நான் வந்தாலும் இன்டைரக்ட் என ஒதுக்கியே பேசுறீங்களே, உங்க கூட என்ன சேர்த்துக்க கூடாதா? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல வார்த்தைக்கு வார்த்தை உங்க உங்கன்னு சொல்றீங்களே, அத நினைச்சு சிரிச்சேன். உங்களுக்கு தான் எவ்வளவு பிரியம் இந்த ஊர் மேல. ஏங்க நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நோ நோ, உங்க கிட்ட பேச கத்துக்கணும். As a matter of fact, செஸ் போர்டில் விளையாடுற மாதிரி உங்க கூட பேசுறேன். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். சாரி, வந்த விஷயத்தை பேசாம நான் எதையோ பேசிட்டு இருக்கேனே. நிலப்பத்திரங்களை தர்றதா சொன்னீங்களா? அதை வாங்கிட்டு வர சொல்லி அண்ணன் அனுப்பிச்சாரு. உடனே வரணும்னு அவர் உத்தரவு. ரெடியா இருக்கு, கொண்டு வா. இவ பேச்ச வச்சு இடபட முடியுது, போக்க வச்சு புரிஞ்சுக்க முடியலையே. இவ விசித்திரமான பொண்ணா இல்ல விபரீதமான பொண்ணா? I can't judge her. அம்மா, படிக்க ஃபாரன் போறதுக்கு தான் உங்க அண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. சரி, இங்க வரதுக்கு கிங் கூட பேசறதுக்கு கூடவா உங்க அண்ணனோட உத்தரவு தேவைப்படுது? ஆமாங்க, நான் எது செஞ்சாலும் எங்க அண்ணன் சொல்படி தான் செய்வேன். ஐ சீ, இந்தாங்க பத்திரம். ரொம்ப நன்றி மிஸ்டர் குமரன். நான் உங்களை பத்தி என்னத்தை சொல்ல, என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நல்ல பொண்ணு, நல்ல குணம், நல்ல படிப்பு, இதெல்லாம் ஒண்ணா சேர்றது ரொம்ப அபூர்வம். இதோட அழகும் சேரணும்னா அதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். உங்களை அடைய போறவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டசாலி எப்படி இருக்காரு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அங்க பார்க்க கண்ணாடியால எதிரில் உள்ள உருவத்தை தான் பிரதிபலிக்க முடியுமே தவிர உள்ளத்தை ஊடுருவி காட்ட முடியாது. என்ன சுத்தி இருக்கிற பயங்கரத்திலிருந்து தப்பிக்க எனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆன்மகன் நீங்க. உங்களை அடையறதுக்கு மகமாய் கிட்ட வேண்டாத நாளே இல்லை. தயவு செஞ்சு மறுக்காம என்ன உங்க மனைவியா ஏத்துக்குவீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க குமரன். எனக்கு இப்பதான் தெரியுது. ஏமா கல்யாண ஆசை வந்தா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது. சொல்லி இருந்தா சுயம்பரமே நடத்தியிருப்பேனே. ஏன் இதே பயலை கொண்டு வந்திருப்பேனே? இப்ப உன்னை சீப்பா பேசிட்டு போயிட்டானேம்மா. இத பாரு, எப்பவுமே நம்ம விட ஏழைக்கு முன்யோஜனை ஜாஸ்தி. அவனை மறந்துடுமா? ஐயோ மாமா, அவன் உனக்கு கிடைக்க மாட்டாமா? என் குணம் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் அதை எப்படி அவன் அடையாளம் விட மாட்டேன். இதே குமரனை மணமகனாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். ஆர்த்தி தட்டோட எதிர்பார்த்து காத்துக்கிறீங்க. என்ன எல்லாரும் என்ன வரவேற்கிறீங்க? நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க? உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க நிக்கிறோம். நானும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். ஏன் நிக்கிறேன், உட்காருடே. அதுக்கு இல்லையா, தம்பிய பத்திரம் வாங்கிட்டு வரதுக்காக அனுப்பிச்சேன். அவனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அச்சோ, நாங்க பத்திரத்துக்காக இங்க வரல. குழந்தை வாணிக்கும் குமரனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி. ஓஹோ, அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இன்னும் நாலு தான் பாக்கி இருக்கா. குழந்தை வாணி சொல்லிட்டே ஓடிட்டு இருக்கா. நட்டாமே என்ன விண்ணப்பம்? என்ன உங்களுக்கு இப்பதான் 40 வயசாருது, 60க்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள உங்க தம்பி கல்யாணத்தை ஓஹோன்னு நடத்தணும். நீங்க எல்லாம் இருக்கீங்களா? ஜாம் ஜாம் நடத்துங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சின்ன விண்ணப்பம். என்ன? சாயங்காலம் டான்ஸ் திருவாரூர் தில்லானா மோகனாமலை போட்டா ரொம்ப மக்களமா இருக்கும். அப்ப இவருக்கு வேலை கிடையாது. சிக்கல் சண்முக சுந்தரம் இல்ல ஊரோடா. ஒரு சின்ன சந்தேகம். என் தம்பி பட்டணத்துல படிச்சவன், கொஞ்சம் நாகரிகமானவன், இப்படி எல்லாம் அதனால என்ன? பேண்ட போட்டு இங்கிலீஷ்லயே மந்திரத்தை சொல்லிட்டா போறது? பல வரலாறு பேசிக்கிட்டு
அண்ணனார வந்துருச்சு. தேவரையா, இந்தாங்க திருமாங்கடி செஞ்சுட்டேன். அம்பி சீக்கிரமே. கல்யாண பொண்ணுக்கும் பையனுக்கும் ரெண்டு ரோஜா மலை, அப்படியே மலமாய்க்கு ஒரு சாமந்தி மலை. ஓ குமரப்பா, என்ன இப்ப சுத்திட்டு இருக்கிற? பத்திரத்தை வாங்க போனவன காணலேன்னு அண்ணன் தவியா தவிச்சுக்கிட்டு பாப்பா. ஏன் இப்படி குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்கீங்க? தம்பி வந்துடும், நீங்க சாப்பிட வாங்க. ஊருக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன அவசரம் வரேன் ஐயா? பண்ணேரம் வந்திருக்காங்க. யாரு? பண்ணேரம். பண்ணேரம் பண்ணே வாங்கம்மா, வாங்க. இந்த ஏழை பிடிச்சிக்கு நீங்க வரணுமா? நிக்கிறீங்களா? உள்ள பத்திரத்தை வாங்கிட்டு வரதுக்கா தம்பி அனுப்பிச்சிருந்தாங்களே, அவன் வரலையா? வந்தாருங்க. பத்திரத்தை நானே நேரடியா கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க போங்கன்னு சொன்ன போயிட்டாரு. போங்கன்னு சொன்னா உடனே போயிடுறதா? யாருடைய வேலைக்காரு, யாரை ஏவரம்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பையன். சிவகாமி, அம்மாவுக்கு தாகத்துக்கு ஏதாவது கொண்டா? நீங்க உட்காருங்க அம்மா. பரவாயில்லைங்க. ஐயோ பரவாயில்ல, உட்காருங்க. பெரியவங்க நீங்க. அதான் பண்பு, அதான் பண்பு. பரம்பரை அடக்கம் பாதி, படிச்சதுனால வந்த மரியாதை பாதி. ரொம்ப நல்லா இருக்கணும். நான் உட்காந்துட்டு, நீங்க உட்காருங்க. பத்திரம் இத பத்திரமா கொண்டுட்டு போய் ஊர் பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும். அம்மா, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வறுமையில வாழ்ந்த ஏழை விவசாயிகளுக்கு கூலிய ரொம்ப உயர்த்தி கொடுத்தார். இப்ப நீங்க செய்திருக்கிற இந்த காரியத்துக்கு உங்களை எப்படி என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வேண்டாங்க. உழைக்கிற விவசாயிங்க நல்லா இருந்தாதான் இந்த உலகமே நல்லா இருக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. மோர் சாப்பிடுங்கம்மா. நான் இன்னைக்கு கௌரி விரதம் எடுத்திருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில பத்திரத்தை கொடுத்துட்டு உங்க ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். கௌரி விரதம் எடுக்கிறதே தான் மனசுக்கு பிடிச்சவளை கணவனும் அடையணுங்கிறதுக்காகத்தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க மனசுக்கு பிடிச்சவனையே நீங்க கணவன் அடையணும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வச்சிடறேன். அது தெரிஞ்சுதா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. காப்பாத்துன்னு கேட்டா சிவ சக்கரவர்த்தி மாதிரி தன்னையே திராசுல வைக்கிற உயர்ந்த குணம் தர்மலிங்க தேவருக்கு உண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நிலைமைய சொன்னா சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் செஞ்சிடறேன். உங்க சொந்த விஷயமா இருந்தா கூட. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு நேர்மைதான் முக்கியம். பச்சை குழந்தை வந்து குறப்பட்டாலும் பாரபட்சம் இல்லாம பஞ்சாயம் பண்றதா என்னுடைய பழக்கம். ஆள் யாருன்னு சொன்னா உங்க உதவி எனக்கு உண்டுங்கிறீங்க. உதவியா? உத்தரவு போடுங்க. நீங்க மனசுல யார நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அவனை இழுத்து கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்ல கட்டாயமாவா? ஏன் கசக்குதா? பண்ணையார் பண்ண கட்டிக்கிறது கசக்குதான். உங்களை கட்டிக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதுக்கு அவர் சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வைக்க, நீங்க சொல்லுங்க. அவசரப்பட்டாச்சு. ஐயோ, இது கல்யாண விஷயம், காலம் தாட்டக்கூடாது. ஆரண கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடுதம்மா. அந்த பழங்கஞ்சி தான் எனக்கு தேவை. அதுவும் உங்க வீட்டு பாத்திரத்துல வேணும். புரியலையம்மா? எனக்கும் தான் புரியல. இதை விட உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இதுல வெக்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? தாராளமா சொல்லுங்க. வெக்க மட்டும் இல்ல, அதுல என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அதனாலதான் சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை துணை. அவர் இந்த தர்மலிங்க தேவர் மாதிரி தர்மதேவனா இருக்கு. அதாவது நம்பிக்கை உள்ளவனா நாணயத்தனா இருக்கணும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஒரு பண்புள்ள மலேரியா நடத்துறவரா இருக்கும். எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இப்பவே போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நான் குறிப்பிடுற மனிதர் இங்கதான் இருக்க. இங்கயா? நீங்க யார சொல்றீங்க? உங்க தம்பியே. ஏ தம்பி, எப்படி சத்தியம் தவறாம நடக்கிறானா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறானான்னு என்ன சோதனை பண்றீங்க? ஏன் தம்பி அவன் ஏழப்பை அவனை போய் நீங்க இந்த விஷயத்துல விளையாடக்கூடாது. அம்மா, அப்படி நான் கூப்பிட்டேன் ஏன்னு கேட்க எனக்கு தாய் இல்லை. இப்ப நீங்க மறுத்தா எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஊர்ல எவ்வளவோ பணக்கார இடம் இருக்கு. பண்ண சம்பந்தம், படாடோபமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா? எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலையே. என் நிலைமை உங்களுக்கு புரியலையே.
அப்புறம் பாத்துக்கலாம். எங்களுக்கு
அறுபதாம் கல்யாணம்னு ஒன்னு நடக்கும் இல்ல, அப்ப எங்க பிள்ளைங்க ஜாம் ஜாம் நடத்தி வைப்பாங்க. கவலை விட்டுட்டு நடக்க வேலையை கவனிங்க. அப்பா எனக்கும் நிறைய வேலை இருக்கு, இன்னும் நாலு தெருவுக்கு இந்த துணியெல்லாம் காட்டணும். நான் போயிட்டு வரேன்க்கா. வரேன் பிரியதா. எப்படி இருக்காய்? என் கல்யாண புடவை கருப்பு நூல் கறக்காம கச்சிதமா தெரிக்க போட்டது. இது காஞ்சி வரும். இது பட்டு வேஷ்டி. அடியே பொண்டுங்களா இங்க வாங்கடி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. பாத்தீங்களாடி காஞ்சிபுரம் புடவை எவ்வளவு லட்சணமா கச்சிதமா அமைஞ்சிருக்குது. மாப்பிள்ள மோதிரம் எங்க அம்மா? அது அது இல்ல. என்னடி தேடுற? அதோடு தானே வச்சிருந்தேன். ஓடி அடிச்ச எங்கேயாவது கை நழுவ விட்டுட்டியா? மாப்பிள்ள மோதிரம் தொலைஞ்சா என்ன, இருந்தா என்ன? மாப்பிளைய கை நழுவி போயிடுச்சு. என்னடி சொன்ன? என்ன வார்த்தையால அடிக்கிறம்மா? பேச கத்து கொடுத்த என்னையே என் தம்பி ஏச கத்துக்கிட்டாம்மா. அப்பா உங்க அண்ணன் சொல் பொறுக்க மாட்டாப்பா, அவரால் தாய்க்க முடியாது. எனக்கு வந்து தாய்க்க முடியாது அதிர்ச்சிதான். நீங்க யாரு கேட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துக்கு? யாருக்காக சத்தியம் பண்ணி கொடுத்துக்கு? டேய் இந்த மகராசி இப்பதான்டா போட்டோவை மாறி இருக்கா. அவ உயிரோட இருக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவா? அப்பா நீ கற்பக விருட்சமா வாழ்ந்து சந்தன மரமா மணக்கணும்டான்னு சொல்லுவா. அந்த வார்த்தை உனக்கும் தான்டா. நீ காதல சந்தன மரமா மணக்கிறத விட கரவியில கற்பக விருட்சமா தான் இருக்கணும். உன்னால முடியும். அவனுடைய வாழ்க்கையை புதைச்சிருந்தா. அவ சின்ன வயசுல குமரன் தான் காலங்காலமா தன்னை கட்டிக்கு போறவன் கனவு கண்டிருக்கான். எனக்கு ஆசை இல்லையா? ஆசை இல்லாமல ஆசாரி பக்கத்துல உட்கார்ந்து இதெல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து உண்மையாப்பா. ஆனா பக்கத்துல உட்கார வைக்க போற ஆளையே எனக்கு என்ன செய்ய சொல்றீங்க? நான் என்ன செய்ய முடியும்? என் நிலைமையில இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? அந்த நிலத்து பத்திரங்களை எல்லாம் அவன் மூஞ்சியில தூக்கி எறிஞ்சு போடின்னு தோத்திருப்பாரு. சாதாரண விஷயங்களா? ஆயிரம் விவசாய குடும்பத்துடைய வாழ்க்கை பிரச்சனை. அதுக்கு என்ன படைக்கணும்? முன்பின் யோஜனத்துக்கு அவன் இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்யணும்? பாசி வருவே ஆளா பறக்குதே. நாம் பிறந்த விவசாய கூட்டம் அதுக்கு நல்லபடியா வாழ வைக்கலாமாங்கிறது அப்பா. அப்பா அவளுக்கு என்ன வேலைக்கு வித்துட்டீங்க? அப்படித்தானே தாத்தா அந்த தாலி எங்கிட்ட கொடுங்க. நான் வாணி எங்கேயாவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க விவசாய பெருங்குடி மக்கள் கிட்ட சொல்லிடுங்க எனக்கு என் தம்பிக்கு சண்டை. என் வார்த்தைக்கு அவன் கட்டுப்பட மாட்டான். வாரம் பிடிச்சுக்கிட்டு என்னை விட்டு தனியா போயிட்டான்னு சொல்லிடுப்பாவி. சொல்லக்கூடாத வார்த்தை சொல்லிட்டியே. இனிமே நடக்கிறதுக்கு எவ்வளவு நிறையாகும்? ஏண்டா என் வார்த்தையை தட்ட மாட்டியே. என்னை மதிக்க வேண்டிய நேரத்துல பிரிக்கிறாங்க. இந்த ஏழை தருகிற பாரா சின்ன பிள்ளையிலேருந்து உன்ன தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தவங்களா? டேய் உன் இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சோறு தான் போட முடியும். ஆனா கௌரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா இவங்களுக்கு சோறு கிடைக்கும். டேய் உனக்கு காதல் பெருசா, இவங்களுக்காக செய்யற தியாகம் பெருசா. ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணி நீயே இவங்கிட்ட சொல்லு. போ முடிவை மாத்திக்கவே முடியாதாப்பா. தாத்தா மாத்திக்க முடியாதுன்னு இல்ல, மாத்தவே முடியாது. சத்தியோ நேர்மை அதையெல்லாம் பார்த்தா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன அனுகூலமா சித்திரவதை பண்றாங்க ஐயா. என்ன ஐயா சத்தியம்? சாவு கிடையாது பெரியப்பா. நீங்க வேணும்னா சத்தியத்தால எங்களை சாகடிக்கலாம். ஆனா ஒண்ணு, தனக்காக நான் சத்தியாகிரகமே பண்ணுவேன். இவங்க மாதிரி என்னால உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட முடியாது. முடிவெடுத்தா நீதி விசாரணையில பேர் போற இந்த நாட்டாம தர்மலிங்கத்தை அவரை மதிச்சு எனக்கு நியாயம் கேட்கிறேன். அதே ஊரறியா அத்தானோட அடிப்பாடு. அவர் தான் என் புருஷன்னு கேட்டு உங்ககிட்ட எல்லாம் பதில் சொன்னேன். நாளைக்கு வெளியில நான் எப்படி தலை காட்ட முடியும்? எனக்கு நிறைவேற்றுங்க. எட்டி எட்டி உதச்சு நான் தொட்டில விளையாண்ட போல இருந்து இவதான் என் தம்பி சம்சாரம்னு நேற்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அந்த வாக்கு.
தனிப்பட்ட ஒருத்தர் பலி கொடுக்கறதுல தப்பு இல்ல. குழந்தையாலே கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமான்னு செல்லமா சொல்லுவீங்க. இப்போ அந்த குழந்தையாலையா பலி கொடுக்கறதுல தப்பு இல்லன்னு சொல்றீங்க? சொல்லுங்க பெரியப்பா சொல்லுங்க. ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. அம்மா தாயே அழுதழுது கேட்கிற எனக்காக இல்லாட்டி போனாலும் உழுது உழுது ஓடா போயிருக்கிற இந்த ஏழைகளுடைய நல்வாழ்வுக்காகவாவது நீ குமரனை விட்டு கொடுத்தாயே நானே உனக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து. நீங்க குழந்தையாளா யார வேணும்னாலும் ஏத்துக்கலாம். ஆனா நான் அத்தான் குமரனை ஒருத்தனத்தான் ஏத்துக்க முடியும். நான் ஏழதா அனாததா கேடுப்பார் கைப்பிள்ளதா? ஆனா எனக்கும் எல்லா விதத்திலையும் உங்களுக்குள்ள கௌரவம் இருக்கு, அதோட கற்பம் இருக்கு. பாத்தீங்களா உங்க நாட்டாமக்கார பேசுறத பாத்தீங்களா? தேதியும் சொல்லி கல்யாணமும் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் பேச்சு மாதிரி நடக்கிறத பாத்தீங்களா? ஊருக்கே நியாயம் சொல்ற பெரிய மனுஷன் இந்த ஏழை பொண்ணுக்கு சொல்ற தீர்ப்ப கேட்டீங்களா ஐயா? உனக்கு குமரன் தானே வேணும்? இந்தா உன் கையாலேயே என்னை வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் குமரனை கூட்டிட்டு போ. செஞ்சு வச்சா அந்த பண்ணையார் மகளுக்கு தான் கல்யாணம் செஞ்சு வைப்பீங்க, இல்லாட்டி சாகவே தயாரா இருக்கீங்க, அப்படித்தானே? உங்க நேர்மைக்கும் நாணயத்துக்கு மட்டும்தான் உயிர் கொடுக்கணும்னா என்னுடைய வாழ்க்கை என்னாகுது? பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் உனக்கே இவ்வளவு பெரிய பேரையா? சின்ன கழுதுக்கா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கள்லாம் உயிரோட இருக்க வரைக்கும் உங்களை எந்த பயில கேவலமா பேச நாங்க விட மாட்டோம். தேவரையா நீங்க தர்மராஜாவோட மறுபிறப்பு இந்தாங்க உங்க சக்தி, அது நழுவக்கூடாது. மரியாதையா இந்த இடத்து விட்டு போயிடு. போகத்தான் போறேன், அந்த முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். வாணியை கூட்டிக்கிட்டு ஏதாவது கண்காணாத இடத்துக்கு போய் அவளுக்கு தாலி கட்டத்தான் போறேன். கர்மலிங்கிற தெய்வத்துக்கு சத்தியம் உள்ள கோயில் மட்டும்தான் இருக்கணும். தம்பிங்கிற பேர்ல பழைய அவமானம் ஏற்படக்கூடாது. மரியாதை அந்த இடத்துக்கு நான் பழைய பட்டாளத்தான். நான் சொல்றத மீறினீங்க நான் எந்த முடிவுக்கு போறேன்? என்ன கௌரி அம்மா பேச்ச கேட்கலன்னா வேலைதான் போகும், ஆனா இவர் பேச்ச கேட்கலன்னா தலையே போகுனாரா? நான் எப்படிப்பட்ட ஆளு? சூசகமான ஆளாச்சு, அதனாலதான் அம்மா பக்கம் ஓரம் கட்டிட்டேன். அநேகமா அநேகமா என்ன நிச்சயமா அடுத்த ஏஜென்ட் நான் தான்.
நான் தான் என்ன கொஞ்சம் அனுசரிச்சு போனா உன்ன மாதிரி ஆளெல்லாம் புழைச்சுக்கலாம் எப்படி வசதி டேய் பட்லர் அம்பி சொல்லுங்க வக்கீல் அண்ணா என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா வக்கீல் வள்ளிநாயகம் BABL BABL மத்த வக்கீல் எல்லாம் MBBS ஆ டேய் எங்க போயிட்ட வந்து தெரியுண்டா உனக்கு கடைசி தடவை மறுபடியும் அந்த பக்கம் போனே உங்க அண்ணன் இந்த உலகத்தை விட்டு போயிடுவான் அண்ணன் ஆமாடா ஊருக்காக நீ தியாகம் பண்ணினா அதுல வர்ற பெருமையில எனக்கு பங்குண்டு உன்னையே நம்பி இருக்கிற ஜனங்களை நீ ஏமாத்தின அதனால வர்ற சிலுமையிலையும் எனக்கு பங்குண்டு நான் பெருமையோட வாழத்தான் ஆசைப்படுறேன் போய்ப்படு பவாமே கவிங்கவினாம் உபமஸ்தவஸ்தவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பத ஆனிஷன்வன் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதக சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே தாமக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்திம் வைரோஜினியும் கர்மபலேடு திஷ்டாம் துர்க்காம் தேவீகம் சரணமகம் பிரவர்த்தே சுதர சிதரசே நம மாங்கல்யம் தந்து நானே நாம் மம ஜீவனகேது நாம் கண்டே பத்ராமி சுபகே துஞ்சீவ சரதாம் சதம் எனக்கும் எங்க அத்தானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் எங்க அத்தானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கோவிலின் தெய்வீக கலசம் கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் கண்களில் தெரியுது தெளிவாக வானப்பட்டு மேகம் காதல் தட்டி ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணீ கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம் மானசீகமா கல்யாணம் பண்ணிட்டு மணமகளா முன்னாடி நமஸ்காரம் பண்றேன் முழுமையே அவ கழுத்துல தானே இருந்ததுதான் பூரணமாகுது அம்மா எனக்கு அம்மா அப்பா ஊரு உறவு எல்லாமே நீ ஒத்திதான் இந்த மங்கள தாலிய நான் கட்டிக்கிட்டதுக்கு காரணமே உடமைய பறி கொடுத்தாலும் உரிமைய விட்டு கொடுக்கலன்னு ஊருக்கு ஊர்ச்சிதம் பண்ணிட்டான் இத பாருமா நான் செஞ்சுக்கிட்ட இந்த கல்யாணத்துக்கு நீதான் சாட்சி நீ என் ஆசிர்வதிச்சே தெரியும் தாழறிங்க ஓஹோ சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போறப்போ எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விடுவாங்களே அந்த மாதிரியா தாத்தா அடனே மறந்துட்டேனே நேரமாச்சே அத்தான பாக்கணுமே நான் வரேன் தாத்தா என்ன செய்யறான் ரெடி ஆகிட்டு இருக்காரு
இந்தாங்க நீங்க வந்தவங்களை கவனிங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன வான்னு கூட சொல்லக்கூடாதா? ஓஹோ, பூஜை வேளையில கரடி பூந்தா போல கல்யாண வீட்டுல வாணி பூந்துட்டாளேன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க பெரியதா, உங்களுக்கு வாக்குல சத்தியம் வாழறா போல எனக்கு என் பெண்மையில சத்தியம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன் பெரியதா, கல்யாண விஷயத்துலதான் ஏதோ காரணமா முடிய மாட்டீங்க. சரி, அதுக்காக என்னையே கல்யாணத்துக்கு கூப்பிடல? மறந்துட்டீங்களா இல்ல வெறுத்துட்டீங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதே நான் கல்யாண பொண்ணா இருந்தப்போ முத முதல்ல புது துணியோட ஓடி ஓடி வந்து உங்களை பார்த்தனே. ஆனா நீங்க இதுலயே புரியுதுல்ல, நம்ம ரெண்டு பேர்ல யாருக்கு உண்மையான பாசம்? அடடா, சந்தனத்தை சர்க்கரையோட கலந்துட்டீங்களே. சந்தனத்துக்கு வாசனை மட்டும்தான் இருக்கு, சுவை இல்ல. சர்க்கரைக்கு சுவை மட்டும்தான் இருக்கு, வாசனை இல்ல. கௌரிய குமரனோட சேர்த்த மாதிரி சேர்த்துட்டீங்களே. நாளைக்கு காலையில கல்யாணம், அதுக்கப்புறம் குமர அத்தானா நான் பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் கூடாது. அதனால இப்ப ஒரே ஒரு தடவை அத்தானை பார்த்துட்டு வந்துடுறேன். பயப்படாதீங்க பெரியத்தா, நீங்க போட்ட சத்தியோங்கிற வேலைக்கு அந்த பக்கம் நின்னுதான் பாப்பேன். நேரமாச்சுப்பா, மனசு திடப்படுத்துக்க. நம்ம வீட்ல நாங்க பெரியவங்களா இருந்து நடத்துற முதல் கல்யாணம்ப்பா. இங்க பாரு, ஊர்வலத்துக்கு நேரமாச்சு, இந்த ரகைகள்லாம் போட்டுக்கறியா? வாணிகையே புரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இப்படி எல்லாம் பிடிவாதம் பிடிப்பேன்னு தெரிஞ்சுதான் நானே வந்தேன். குமரத்தா, இனிமே இந்த வாணிய நினைச்சு நீ குழம்பவே கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வாணி? ஆமா, மகமாய் சன்னிதானத்துல காத்து வச்ச முகூர்த்தத்துல எனக்கு நானே தாலி கட்டிட்டேன். நீதான் எனக்குள்ள நினைச்சிருக்கியே. இது பாரு, துக்கம் கோபம் வேகம் எல்லாம் கொஞ்ச நேரம்தான், எல்லாத்தையும் மறந்துட்டு கலகலப்பா இருக்கு. எனக்கு தெரியும், என்ன தவிர நீ யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு. இதானே கூடாதுங்கிறது. போட்டுக்கோ. ஐயா, ராஜா மாதிரி இருக்கையா? கண்ணு பட்டுற போது வெட்டி போட்டு வைக்கிறேன். இத பாரு,
உனக்கு இந்த வாணி மேல உண்மையிலேயே பிரியம் இருந்தா அந்த பொண்ணு கௌரியோட நீ பிரியமா நடந்துக்கும். அவ கல்யாணம் ஆகி கண் கரையினா அந்த பாவம் என்ன தானே சேரும். அது உன்னால தாங்க முடியுமா சொல்லு. அதனால நீ கௌரியோட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். பெற்று பல வருஷங்களா வளர்த்த பொண்ணு தார வாத்து கொடுக்கிறப்போ ஒரு தாய் தகப்பை எந்த மனநிலையில இருப்பாங்களோ அதே நிலையில தான் யான் தான் இருக்கேன். கல்யாண கோவிலில் தெய்வீக கலசம் என் உடமைய சத்தியத்தோட கையில ஒப்படைக்க போறேன். வாயா வா.
Thank you. இதில் எனக்கு கொஞ்சம் தருவீங்க எதிர்பார்க்கிறேன். ஓ, I'm terribly sorry. நீங்க சொல்லவே இல்லையே. வாங்க. உட்காருங்க. இந்தாங்க. சாப்பிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கண்ணே நம்ம மலை பற்று போல இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஜோடி பொருத்தமா. ஒரே புளிப்பா இருக்கு. பேச மாட்டீங்களா? ஓ எஸ் பேசுவேனே. என்ன பேசணும்னு சொல்லுங்க, பேசுறேன். உங்களுக்கு என்ன பேசணும் தெரியாதா? என்ன பேசணும் தெரியும், ஆனா யார்கிட்ட எங்கே எப்படி பேசணும்னு ஒண்ணு இருக்கே. நான் உங்க மனைவிங்க. நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கின முதலாளி. முதலாளியா? என்னங்க இது? காலையில கலகலப்பா இருந்தீங்க, இப்ப இப்படி மாறிட்டீங்க. வெளி உலகத்துல உங்ககிட்ட நான் சிரிச்சுதான் ஆகணும், உங்களுக்கு புருஷனா நடிச்சுதான் தீரணும். உங்களை அடையணுங்கிறதுக்காக நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிட்டுங்க. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனாலதான் தப்ப யார் வேணா யாருக்கு வேணா செய்யலாங்கிற ஒரு துணிச்சல் வந்தது. நீங்க சாதிக்கிறது மூலமா இந்த ஒருத்தரை பாதிக்க வைக்கிறீங்கிறது மனசுல இருக்கணும். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கலீங்க. நினைக்கல நினைக்கல, நினைச்சு பார்க்கவே முடியாத துரோகத்தை செஞ்சவங்க நீங்க. எங்க அண்ணன் கொடுத்த சத்தியத்தை உங்களுக்கு சாதமாக்கிட்டு வாணியோட வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே. வாணியா? யாரு? யாரா? கோவில்ல தட்ட தட்டி விட்டு அவமானப்படுத்தினீங்களே, அவ என் முறப்பொண்ணு, அவனை பழி வாங்கிட்டீங்களே. இல்ல எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப நீங்க சொல்லி தனக்கு தெரியும். தெரியாம நடந்து போன தவறுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு கை குறையுத. அதான் நான் இருக்கேன். போடுங்க. நீங்களா? பரவாயில்ல, போடுங்க. இது ராஜா. ஆடல ஜோடியே சேரல, அப்புறம் எங்க இருந்தாரு? தம்பி, தம்பி கல்யாணம் எல்லாம் நல்லபடி முடிச்சு போச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய மறுபடி அழைக்கிறது நம்ம வீட்டு பழக்கம். மாமா. எஸ் ப்ளீஸ். நம்ம வழக்கம் எப்படி? ஹனிமூன் தான். 50,000 60,000 கையில் எடுத்துட்டு வைக்கிறது. இந்த பக்கம் ஹவாய், அந்த பக்கம் சுவிட்சர்லாந்து, எங்கேயாவது பறந்து போக வேண்டியது. நிலவை பார்த்தோன்னே பட்டுன்னு கீழே இறங்கி தெரிஞ்சா ரெண்டு பாட்டு பாடி ஓடி ஓடி பிடிக்கணும். அப்படின்னு அப்ப நம்ம வழக்கப்படியே செஞ்சிருங்க. ஓகே கௌரி. சம்பந்தி, தாம்பூரத்தை எடுத்துக்கிட்டு. புரியல? நம்மள போன் சொல்ற. வாணி, பெரியத்தா வந்திருக்கம்மா. வாங்க. வாணி, ஊர்ல யாரு தப்பு செஞ்சாலும் அவங்களை கண்டிச்சு தண்டனை கொடுக்க வேண்டிய எனக்கே ஏமா இப்படி ஒரு தண்டனை? கேள்வியா வாழற எனக்கு பதில் சொல்ல தெரியலையே பிரியத்தா.
என் கண் முன்னால நீ இப்படி இருக்க கூடாது வாணி. நான் இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கோ உங்க ஊருக்கோ ஏதாவது கஷ்டமா இருக்க பிரியதா? இல்ல உங்க சத்தியத்துக்கு இடைஞ்சலா இருக்கேனா? நான் தான் உங்க தம்பியை பார்க்கறதே இல்லையே. ஓ பார்க்கணும் நினைக்கிறேனே, அதுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்றீங்களா? நான் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலன்னா இந்த ஊரை விட்டே, ஏ இந்த உலகத்தை விட்டே ஓடி ஆடி விளையாடுற பொண்ண உன் பக்கத்திலேயே உட்கார வச்சுட்டேம்மா, அவளுக்கு எந்த குறை வராம நீ தான் பாத்துக்கணும். உன் தம்பியை கடத்திட்டு போய் கோயில்ல தாலி கட்டிக்குவேன்னு சொன்னா.
நானே மனசு போட்டுக்கிட்டு வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பாப்பா, காதலோட பிரிவு எப்படி இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது, ஆனா பாசத்தோட பிரிவு ஐயோ தாங்க முடியல, என்னால தாங்கவே முடியல. என்ன அப்படி பாக்குற? என்னடா தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருக்கானு பாக்குறியா? இதையே நீங்க தூக்கத்துல பேசும் போது நான் அப்படித்தான் நினைச்சேங்க. இப்ப முடிச்சுக்கிட்டே நீங்க பேசுறதை பார்த்தேன் எனக்கு பயமா இருக்குங்க. வேற என்ன செய்ய சொல்றேன்? என் குமரல நான் யாருகிட்ட கொட்டி அழுவுறது? எனக்கு நானே ஆர்டர் சொல்லிக்க வேண்டியது. ஐயோ, வாழ வேண்டிய பொண்ணை வாழாம செஞ்சுட்டே. வாங்க வாங்க. என்ன தொந்தரவு பண்ணிட்டோம் போல இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொஞ்சாதி நானும் ஜாலியா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன எங்க வந்தீங்க? உங்க தம்பி உங்களை வரச்சனா? யாரு புது பண்ணையாரா? என்ன கூப்பிட்டு மாட்டாரே? உங்களை கையோட அழைச்சிட்டு வர சுகாமி. என் துண்டு கொண்ட கௌரி, ஏன் இங்க உட்கார்ந்துருக்க? என்ன நடந்தது? அன்னைக்கு உங்ககிட்ட சத்தியத்தை என் பேச்சு திறமையால கட்டுப்பட வச்சு, இன்னைக்கு உங்க தம்பி என் வார்த்தைய வச்சே என்னை கெட்டான நிலைமை காணாக்கிட்டாரு. என்ன சொல்றாரு அந்த பெரிய மனுஷன்? தீ பிடிச்சப்போ ஜனங்களுக்கு நான் கொடுத்த நிலத்தை அவங்க கிட்ட இருந்து திருப்பி வாங்கணும். எங்க இருக்காரு அவரு? என்ன வக்கீல் சார், நிலத்தெல்லாம் திருப்பி கேட்கிறோமே, லீகலா நம்ம பக்கம் சாதகமா இருக்கா? என்ன அப்படி கேட்டீங்க? நில பத்திரத்தை கொடுக்கும்போது ரிஜிஸ்டர் பண்ணியா கொடுத்தோம் இல்ல தானமா கொடுத்தோமா? அனுபவ பாத்தியா தானே கொடுத்தோம். நிர்வாகம் மாறும் போது உடமைய கேக்குறதுல தப்பு இல்லைங்க. நம்ம பக்கம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளை காலக்குள்ள நிலம் என்கிட்ட வந்து சேர்ந்தாகணும். என்னப்பா உனக்கு என்ன தலையில கோளாரா? இல்ல என்ன அவமானப்படுத்தணும்னே தீர்மானம் பண்ணிட்டியா? என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக ஏப்பா ஊரோட பழி பாவத்துக்கு ஆளாகிற? நீங்க இந்த ஊர் நாட்டாமக்காரர், நான் இந்த பண்ணைக்கு பவர் ஆஃப் அட்டர்னி. அந்த முறையிலேயே பேசுவோம். நிலத்தை திருப்பி கொடுத்தே ஆகணும். நிலத்தை எங்க கிட்டையும் பவர ஓங்கிட்டையும் கொடுத்த அந்த மகராசி அதை திருப்பி கொடுன்னு எங்க கிட்ட கேக்கலையா? பண்ணையாரு நாட்டாமக்கார், நான் ஒண்ணு சொல்றேன், இந்த பதவியில நான் இருக்கிற வரைக்கும் நிலங்களை கேட்கத்தான் செய்வேன். என்ன ஒண்ணு செய்ய சொல்லுங்க, இந்த பதவியில இருந்து என்ன விலக்கிட சொல்லுங்க. அதாவது கணவன்கிற பதவியில இருந்து எனக்கு தெரியும். நாட்டாமக்கார், உங்க தம்பி என்னைக்கோ செத்து போயிட்டான். நீங்க பாக்குறது பண்ண மாப்பிள்ள மிஸ்டர் குமரன், கேர் ஆஃப் மிஸ்ஸஸ் கௌரி. வக்கீல் சார், உங்க பண்ண விட்டு அம்மாவை டிசைட் பண்ண சொல்லுங்க. ஒண்ணு நிலத்தை திருப்பி வாங்கி கொடுக்கணும் இல்ல விவாகரத்து. அண்ணே என்ன மன்னிச்சிருக்கே.
அம்மா நீ அடங்கிட்டிய அம்மா பெண் தரப்புன்னா என்னன்னு உலகத்துக்கு புரிய வச்சுட்டு போயிட்டிய அம்மா இனிமே பெரியத்தான்னு என்ன வாய் நிறைய கூப்பிட மாட்டிய அம்மா யாரும் அழக்கூடாது அந்த மாரியாத்தாளே என் குடும்பத்துல பொண்ணா பிறந்து வாழ்ந்திருக்கா நான் செய்த சத்தியமே ஜோதியாகி அந்த ஜோதியில மறைஞ்சு போயிட்டேன் தெய்வமே தாயே மாமாயே சத்தியம் வாழ தர்மம் வாழ யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாய் யாவர்க்கும் பொதுவாய் கதை முடித்தாய் அன்னை யாருக்கு எதுவோ அதை கொடுத்தாய் யாவர்க்கும் பொதுவாய் கதை முடித்தாய் கதை முடித்தாய்